சாயன்பர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளா அமையட்டும். ஓம் சாய்ராம். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இந்த அருமையான விடியல்ல நல்லது நடக்க போகுது என் செல்வமே. உனக்கு நான் சூரியனா வந்து வெளிச்சம் தரப்போறேன். நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே என் பாதங்கள்ல வச்சிடுங்க. இனி உன் வாழ்க்கை பயணம் நல்ல விதமா மாறப்போகுது, நல்ல விதமாவே போக போகுது. இந்த அருமையான நாள்ல மன மகிழ்ச்சி கொள்ளுங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் உனக்கு எல்லாத்தையும் நல்ல விதமா நடத்தி தருவேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையினுடைய இந்த வேகம் புரியல. தண்ணி எப்படி கீழே சிந்துனா காயுதோ அந்த அளவு சீக்கிரமா நகருறதுதான் வாழ்க்கை. எல்லாருக்குமே அந்த நல்ல நேரம் வாழ்க்கையில வேகமா வருது. அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் அப்படின்னு ஆதங்கப்படுறீங்க. வாழ்க்கையில உனக்கானது உனக்கான சரியான நேரத்துல நிச்சயமா நடைபெறும். மற்றவங்களுடைய வாழ்க்கையோட உங்க வாழ்க்கைய எப்பயுமே கம்பேர் பண்ணாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவங்களுடைய வாழ்க்கை அதோடைய சாயலே வேறு, உன்னுடைய வாழ்க்கையோடைய சாயல் வேறு. ரெண்டு வாழ்க்கையும் படைச்சவன் நான் தான். அதற்கான நேரம் உங்களுக்கு வர்றப்போ நிச்சயமா உங்களை வந்தடையும். எதுக்குமே கலங்காதீங்க. உன்னையும் உன் குடும்பத்தையும் வேறூன்றி நினைக்க வைப்பேன். வேறானது பூமியிலிருந்து மேலோங்கி வளர தன்மையுடையது. உன்னை மாத்தணும் அப்படின்றதுல தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்குது. உன்கிட்ட நிறை குறை அப்படின்றது சூழ்நிலைகள்ல தான் உணர முடியும். உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு என் தங்கமே. நீ உயர்ந்த நிலையில நல்லபடியா வாழ்வீங்க. என் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பயுமே உண்டு. நீ நினைச்சது எல்லாமே வாழ்க்கையில நடக்க போகுது. உன் கஷ்டத்துக்கு எல்லாம் முடிவு வரப்போகுது. எதுலேயும் அவசரமோ அந்த பதட்டமோ வேணவே வேண்டாம். நிதானமான ஒரு அணுகுமுறை தான் உனக்கு நடக்க வேண்டியது எல்லாமே கிடைக்க வேண்டிய உனக்கு எல்லாமே கிடைக்க செய்யும். வாழ்க்கையில ஏற்றமும் இறக்கமும் நிகழ்ந்து கொண்டிருக்குது அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில நிலையானது அப்படின்னு எதுவுமே இல்லை, ஒண்ணு கூட இல்லை. உனக்கு நல்ல நேரம் கைகூடி வந்துருச்சு. உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்க போறேன். உன் சாயப்பா தீர்த்து வைக்க போறேன். எல்லாமே கூடி வர்ற நேரம் இது. புன்னகையோட அருமையான விடியலை பார்க்கத்த காத்துக்கிட்டு இருக்கீங்க. பிடிக்காத வாழ்க்கைய எப்படி வாழ்றது அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட அதை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப நல்லது. உங்க பாதையில ஏறி போய்கிட்டே இருங்க. பல மைல்கள் நீ கடந்து சென்று கொண்டே இருக்கணும். நீ செல்லறப்போ சந்தோஷம் அப்படின்ற கடல் உன்கிட்ட வந்து அடைஞ்சு கொள்ற நேரம் உனக்கு வந்துடும். உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும், வெற்றி உனக்கு நிச்சயமா கிடைச்சிடும். உனக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்க தான் போகுது. நிரந்தரமான அந்த அரசாங்க வேலையும் கிடைக்க தான் போகுது. ரொம்ப நாட்களா நீ ஏங்கிக்கிட்டு இருந்த இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பல பேர்கிட்ட பேச்சு வாங்கியிருக்கீங்க, பல பேர்கிட்ட என்னென்னமோ பேச்சுகள், அதெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க. நிச்சயமா உனக்கு என்ன நேரம் கொடுக்கணும்னு அந்த கடவுளுக்கு தெரியும். அந்த நேரம் நிச்சயமா அந்த உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும். இழந்ததையெல்லாம் பெற போறீங்க. பிரிந்த உன்னுடைய உறவுகள் சேர்ற தருணம் இதுதான். நீங்க மகிழ்ச்சியோட வாழத்தான் போறீங்க. நீ உன் குடும்பத்தோட சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று உன் சாயப்பாவோட ஆசையால நல்லா இருப்பீங்க. நல்ல விடியல் இன்னைக்கு. சுப செய்தி வந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க நினைக்கிறது எல்லாம் நடக்கும். வியாழன் ஆசீர்வாதத்தால உன்னதமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு. நம்பிக்கை பொறுமையோடு இருங்க. உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓ ஓ.